வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/4/2024, சோபக்கிறது வருடம், பங்குனி மாதம், 28ஆம் தேதி, புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:06, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:34 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:05 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:14 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் பூரம். மேஷராசி நேயர்களே, மனதில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் அனுகூலங்கள் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான நிலை ஏற்படும். சுபிக்ஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட தோசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி முன்னேற்றம் ஏற்படும். கிருத்திகை வளர்ச்சிகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களை, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட தேசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நெருக்கடிகள் தீரும். ரோஹிணி யோசித்து செயல்படவும். மிருகசிரேஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மிதுன ராசி நேயர்களை, வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். முன்னேற்றம் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். பொன்பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். அலைச்சல்களினால் லாபங்களும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும். சுபிக்ஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருவாதிரை மனக்கசப்புகள் நீங்கும். புனர்பூசம் அனுபவங்கள் உண்டாகும். கடகராசி நேயர்களை, விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மைகள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் அதிகமாகும். மேலதிகாரிகளிடம் நம்பிக்கை உண்டாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் மேன்மைகள் ஏற்படும். பூசம் தேக்கநிலை நீங்கும். ஆயில்யம் முன்னேற்றம் உண்டாகும். சிம்மராசி நேயர்களை, வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் கூடும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் ஆதரவான நிலை ஏற்படும். மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் ஆர்வமான நாள். பூரம் நிம்மதி கிடைக்கும். உத்திரம் மனக்கசப்புகள் விலகும். கன்னிராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். பெரிய மனிதர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரம் பிரச்சனைகள் தீரும். ஹஸ்தம் மனக்கசப்புகள் விலகும். சித்திரை அலைச்சல்கள் அதிகமாகும். துலாம் ராசி இணையர்களை, எடுக்கும் முயற்சிக்கேற்ப கௌரவங்கள் கிடைக்கும். மாற்றமான நிலை உண்டாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களினால் நம்பிக்கை உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட தோசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை கௌரவங்கள் கிடைக்கும். சுவாதி ஆதரவான நாள். விசாகம் தன்னம்பிக்கை ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களை, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் தீரும்.
சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். முன்னேற்றமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் கிடைக்கும், ஆதரவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உற்சாகம், மகிழ்ச்சியான நாள். கனுஷம், குழப்பங்கள் தீரும். கேட்டை அனுசரித்து நடந்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களை, மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் நெருக்கடிகள் நீங்கும், பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், லாபங்கள் அதிகமாகும், புதுவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும், வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூராடம் நிம்மதியான நாள். உத்திராடம் புதுமைகள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும், பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும், எதிலும் பொறுமையுடன் செயல்படுவீர்கள், திறமைகள் அதிகமாவதற்கான சூழ்நிலை ஏற்படும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நிதானம் தேவை. திருவோணம் மகிழ்ச்சியான நாள். அவிட்டம் வளர்ச்சிகள் கூடும். கும்பராசி நேயர்களே, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கூடும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சதய முயற்சிகள் கைகூடும். பூரட்டாதி நிம்மதியான நாள். மீன ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆர்வமான நிலை உருவாகும். லாபங்கள் கிடைக்கும். வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். எதிலும் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும். உத்திரட்டாதி நிம்மதியான நாள். ரேவதி கடமைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.